ஹாய் எவரன், ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி தர முடியுமா சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருந்தோம். அந்த ப்ராஜெக்டை ஒரு வீடியோவாக எடுத்து கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருந்தோம். பட் அந்த வீடியோவில் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் சும்மா ஒரு ஆடியோ பிளேகிற மாதிரியும் அது கூட வந்து வீடியோஸ் அப்படியே ஒரு கம்பெனியாக ஒரு ஸ்லைட்ஸோ மாதிரி கிட்டத்தட்ட அப்படி போட்டிருந்தோம். பட் அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக போடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் அவங்க கேட்ட டைமில் நம்மக்கிட்ட அந்த ப்ராஜெக்டே கிடையாது. பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மாதம் முன்னாடி பண்ண அந்த ப்ராஜெக்ட் பிடிச்சி போய் திரும்ப அவங்களே ரெண்டாவது இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ போடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்டை நம்ம எந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்டை வச்சு நம்ம வீட்டில் இருக்க அப்ளிகேஷன்ஸ்லாம் 16 அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலேயும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணலாம். பட் அவங்க நம்மக்கிட்ட கேட்டது 16 தான், அதனால 16 வரைக்கும் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலில் சிம் கார்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெட்ஒர்க் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நம்மகிட்ட ஒரு மொபைல், அந்த மொபைலில் நம்மளோட ஒரு ஆப் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம மொபைலில் ஜஸ்ட் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணாலே போதும். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குன்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்புக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நமக்கு லைட்டு, ஃபேனு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே அதிலே கொடுத்துருப்போம். ஸோ இந்த நேம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நம்மகிட்ட கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம லைட் வச்சிருக்கோம். அதே மாதிரி அவங்க வந்து வேறு ஏதாச்சும் ஸ்டிப் லைட் கேட்குறாங்க, இல்லை வந்து ஃபேன் கேட்குறாங்க, அது மாதிரி என்ன அவங்க கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அது மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன்ஸ்லாம் எல்லாமே சைடில் கொடுத்துருக்கோம். அது மாதிரி நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேஷன்ஸ் தான் நார்மலாக நம்ம மொபைலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, வீட்டில் இருக்க அப்ளிகேஷன்ஸை. ஏன்னா இதுக்கு மேலே இன்னொரு விஷயத்தை புதுசாக பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க டிவி, அதுக்கப்புறமேட்டு ஏசி, அதுக்கப்புறமேட்டு செட் ஆஃப் பாக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட இந்த ஆப்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சின்னதாக அதுக்கு தனியாக ஒரு சென்சர் மாதிரி செஞ்சுருக்கோம். ஸோ இந்த சென்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹால், இப்போ வந்து நம்ம டிவி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம், நம்மளோட ஹாலில் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் ஒரு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல வந்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து IR லைட்டு. இந்த லைட் மட்டும் டிவியில் வந்து டேரெக்டாக படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னாலே போதுமானது. ஸோ வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட டிவைஸ்லேருந்து நம்மளோட ஆப்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 1, 2, 3, அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுனு, ரைட்டு, லெஃப்ட்டு, சேனல் மாற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அதே மாதிரி டிவிக்கு ரிமோட்டுக்கும் இதுலேருந்தே. ஓகேங்களா? அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இருக்க ஏசிலாம் இருக்குது அப்படின்னா, அதாவது நம்ம சிம்பிளாக உங்களுக்கு சொன்னோம்னா, நம்ம வீட்டில் இருக்க எந்த ஒரு ரிமோட்டாக இருந்தாலும் சரி, ரிமோட்டுன்னு சொல்லி என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த ஒரே ஆப்லேருந்தே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி பண்ண முடியாத மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவங்க நான் இப்போ அதாவது நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒருத்தருக்காக அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்லாம் வச்சிருக்காங்க, ஃபால் சீலிங்கில் வந்து ஸ்ட்ரிப் லைட்லாம் வைப்பாங்க கலர் கலராக, அந்த லைட்டு கூட நம்ம இந்த ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அதாவது இந்த ஒரு மொபைல் ஆப்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம வீட்டில் இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இந்த ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அது இல்லாமல் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த மாதிரி விஷயங்களும் சரி, அதே மாதிரி டிவி, டிஷ் டிவி, அதுக்கப்புறமேட்டு ஸ்மார்ட் லைட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு ஆப்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவுட்டர் கனெக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கோம், இதோட அவுட்லுக்கெலாம் எந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவுட்லுக்கில் மோஸ்ட்லி வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு 3 DB சுவிட்ச் தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து டிபி சுவிட்சுக்கு பார்த்தா எம்சிபி மாதிரி நீட்டாக அழகாக கூட செய்ய முடியும். பட் காஸ்ட் வைஸ் வந்து இதுதான் ஈக்குவலாக கரெக்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த டிபி சுவிட்ச் வச்சிருக்கோம். இந்த டிபி சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்சை வச்சு வந்து இந்த ஓவரால் சிஸ்டத்தையும் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே ரெண்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒன்று வந்து ஏசிக்கு, இன்னொன்று வந்து வாட்டர் ஹீட் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு மட்டும் தனியாக இருக்கும், ஏன்னா அது ஹெவி அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஹெவி அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா தனியாக இங்கே ஒரு 30 ஆம்ஸில் ரிலே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமாக சொல்ல மறந்துட்டு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 16 அப்ளிகேஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 16 அப்ளிகேஷனில் 13 அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வாட்ஸ் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2000 வாட்ஸ் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்க டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், லைட்டு, ஃபேன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 300, 400 இல்லை ஒரு 100 தான் வருமே. ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு ஆட்டோமேஷன்ஸ் வச்சு வந்து 2000 வாட்ஸ் உள்ள அப்ளிகேஷனே கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இல்லாமல் ஒரு 3 ஹெவி அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தனியாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த 3 ஹெவி அப்ளிகேஷன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி, ஏசியில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 2000 வாட்ஸ், 3000 வாட்ஸ், இந்த மாதிரி நிறைய வாட்ஸ்லாம் இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிறது கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6000 வாட்ஸ் வரைக்குமே வேணா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏசியாக இருந்தாலும் சரி, வாட்டர் ஹீட்டர் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு மோட்டர் இருக்குது. ஓகேங்களா? அதாவது வாட்டர் பம்ப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இந்த 3 மட்டும் ஹெவி அப்ளிகேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் ஒன்று கொடுத்துருப்போம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க சிஸ்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங்காக இருக்கிறதுக்காக. எதுக்காக அது கூலிங்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு ஐசியோஸ் இருந்தாலும் சரி, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், எந்த ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ஸுமே வந்து எந்த அளவுக்கு நம்ம கூலிங்காக வச்சிருக்கோமோ அந்தளவுக்கு அதோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக 2 ஃபேன் வச்சு ஒரு பக்கம் வந்து காற்று
காற்று உள்ளே போகிற மாதிரியும் இன்னொரு பக்கம் வந்து காற்று வெளியே போகிற மாதிரி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து வெளியே லுக்குக்காகலாம் எதுவுமே நம்ம டிசைன் பண்ணவே இல்லை இந்த இடத்துல, ஓகேங்களா. லுக்குக்காக பண்ணலாம், அது எப்படிலாம் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிபி ஸ்விட்செல்லாம் எடுத்துகிட்டு எம்சிபி வைக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஃபேனையும் எடுத்து உள்ளறைய இன்பில்ட்டை உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டு வெளியேருந்து பார்க்குறதுக்கு வெறும் ப்ளைனாக இருக்கிற மாதிரிலாம் செய்ய முடியும். பட் இவங்க கேட்டு நம்ம காஸ்ட் வைஸ் கம்மியாக பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். அதே மாதிரி இதோட ரேஞ்ச் எந்தளவுக்கு இருக்கும், அதாவது நம்ம மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறோம், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு இதோட ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மீட்டர்லேருந்து 12 மீட்டர் வரைக்குமே இதை நம்ம கனெக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. நான் சொல்கிறது ரேடியஸ், ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் இந்த டிவைஸ் வந்து உங்களோட ஹாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஹாலில் வந்து இன்பில்ட்டை செவத்துக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹால்ன்றது உங்களோட வீட்டோட சென்டராக இருக்கும் எப்படியும், அந்த இடத்துலேருந்து ரேடியஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மீட்டர்னு வச்சுக்கிட்டால் கூட சுற்றிலும் டயாமீட்டர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 360 டிகிரியில் ஒர்க் ஆகும். 360 டிகிரியில் வந்து ஒரு உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து பின் பேக் சைடு எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர் வரைக்குமே இந்த ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராகவே ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ நம்ம இந்த ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுது, இதை பார்க்கும்போது வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ப்ராஜெக்ட்னு தோணுதா, இல்லை இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு இதெல்லாம் எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி தோணுதா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த ஹோம் ஆட்டோமேட் ப்ராஜெக்ட்ஸை வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் வேணும், இல்லை எப்படி பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ரிலேட்டடான வீடியோஸ் வேணுமோ அது அதுக்கு தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸை பார்த்து நீங்களே வேணால் கூட இந்த மாதிரி ஹோம் ஆட்டோமேட் ப்ராஜெக்ட்டை நீங்களே உங்கள் வீட்டிலே கூட நீங்களே கூட ரெடி பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் தான், அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நடக்காதுன்னு இருக்கிற விஷயத்த நடக்கணும்னு யோசிச்சா தான் நடக்காதுன்னு இருக்கிற விஷயமே ஒரு நாள் நடக்கும். ஹாவ் ஏ குட் டே, தேங்க்யூ. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க, என்ன தான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது புது இனோவேஷன் உண்டாகும். எனக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் படிப்பாகவும் வெறும் மார்க்காகவும் பார்த்தா தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறத விட்டுட்டு புது புது ஐடியாஸ் புது புது இனோவேஷனை புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும்போது நம்ம நாட்டில் புது புது இனோவேஷன் உண்டாகும், இனோவேஷன் உண்டான புது புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க, என்டர்பிரினர்ஸ் உருவாகனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும், நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லித்தரத்தை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.